ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24-35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகள் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர், எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானினின்று உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானினின்று உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து ஒழுங்கும் செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் கடவுளுக்கு எதிராக மக்கள் முணுமுணுக்கிறார்கள். இப்போ நீங்கள் இங்கே வந்து எல்லோரும் உட்கார்ந்துருக்கீங்க, காலையில் வந்து எல்லோரும் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் வந்து எல்லோரும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? இப்போ எல்லாம் பூசியில் வந்து எல்லாம் பங்கு பெறுகிறீர்கள். ஏன் பூசியில் பங்கு பெறுகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை யாரும் பூசிக்கு வர வேண்டாம். நீங்கள் மற்ற நாட்களில் பூசை காண்பது போலவே, பூசையில் பங்கு பெறுவது போலவே நீங்கள் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர வேண்டாம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் யாராவது வருவீங்களா? வரமாட்டீங்க. நடக்க முடியாத வயதானவர்கள் மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு சட்டங்கள் போடுவதன் வழியாக, நம்ம திருப்பலியில் ஆன்மீக வாழ்க்கையின் வழியாக, திருப்பலி பங்கு பெறுவதன் வழியாக நாம் நம்முடைய தேவைக்காக நாம் இங்கு வருகிறோம். ஒருத்தவங்க சொல்கிறதுனால நம்ம வரோம், இல்லைனாக்க நம்ம வரதில்லை. இது எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. பசி எடுக்கும் பொழுது கடவுளுக்கு எதிராக மக்கள் முணுமுணுக்கிறார்கள். வயிறு நிறைஞ்சவன் என்ன செய்கிறாங்க?
அவங்க கடவுளை தேடுவது கிடையாது. அதுக்கப்புறம் பசி எடுக்கும் பொழுது, தேவைகள் ஏற்படும் பொழுது தான் கடவுள் எங்கு இருக்கிறார் என்று அவரை தேடுவதற்காக மக்கள் அலைகிறார்கள். ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் அந்த கிராமத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு குருவானவர், அவருக்கு அப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்தில் அவருக்கு அறிவுறுத்தி அவரை வழிநடத்துவது வழக்கமாக இருந்தது. அந்த செயல்பாடு அவருக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அந்த குருவானவரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டே இருப்பது வழக்கமாக இருந்தது. அந்த கடிதத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் அந்த குருவானவருடைய பணியை அவர்கள் அறிந்து கொண்டு மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறுமையாக இருந்துவிட்டார்கள். அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய இல்லத்தில் இருந்து இந்த ஆல்டர் சர்வஸ்லாம் வராங்களே இருக்காங்களே அவர்களை போல, அந்த பையன் அவருடைய இல்லத்தில் இருந்து திடீர் என்று அதே குருவானவர் வழியாக அழைப்பு பெற்று அவன் குருவானவருக்கு சென்று படிக்கிறார். குருவானவராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். சிறந்த ஒரு பணியாளராக அவர் பணியாற்றுகிறார். ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு, காட்டில் வாழக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னாக்க, அந்தமான் சைடில் போய் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் வெளியில் வரமாட்டாங்க. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் யாருமே போக முடியாது. போனவர்கள் உயிரோடு வெளில வரவும் முடியாது. அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்களுக்குள்ள தான் வாழ்ந்து கொள்வார்கள். உடை அணிய மாட்டார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் என்று ஒருவர் மற்றவரை அறிந்து கொண்டு ஏளனமாக அவர்கள் பார்ப்பது கிடையாது. அவர்கள் அங்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை வைத்து அவர்கள் வாழ்வது வழக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு நபர் அங்கு சென்றார். திரும்பி அவர் வரவில்லை. இதே போல இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட சபையில் இருந்து குருவானவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மக்களை மனமாற்றமடைய செய்து அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று அங்கு அனுப்பி வைக்கிறார்கள். செல்பவர்கள் எல்லோருமே திரும்பி வரவில்லை. எல்லோருமே இறந்து விட்டார்கள். இறுதியாக அந்த கிராமத்தில் அந்த லெட்டர் எழுதிட்டே இருந்தார்ல, அவருடைய பையன் சாமியார் ஆயிட்டார்ல, அவருடைய அந்த பையனை வந்து அனுப்பி வைக்கிறார்கள். சபை தலைவர் அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் போயிட்டு வாங்க சொல்ல அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். போவதற்கு முன்பாக அந்த யாரெல்லாம் இறந்து போனாங்க, எல்லா ஹிஸ்ட்ரி எதனால இறந்து போனாங்க எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு, அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையில் ஒரு மணல் திட்டு இருக்கு, அது வரலையும் போயிடுறார். அதுக்கப்புறம் அவருக்கு பயம் வந்துடுது, என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ அந்த மணல் திட்டில் இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய தியானத்தை அவர் மேற்கொள்கிறார். அங்கே தியானம் செய்யும் பொழுது நாட்கள் ஓடி ஓடி சென்று விடுகிறது, வெள்ள பெருக்கெடுக்கிறது. அப்போ நிறைய உடல்கள் இறந்து அந்த பாடி வந்து போயிட்டுருக்கு. கொரோனா நேரத்தில் கங்கை ஆற்றில் நிறைய உடல்கள் போச்சு. இன்னமும் சில இடங்கள்லாம் போ இறந்துட்டாங்கன்னா அவங்க இந்து மதத்தினுடைய கலாச்சாரம் பிரகாரம் அந்த உடல்கள் தண்ணியில் போட்டுருவாங்க. அப்போ இது போல் அந்த உடல்கள்லாம் அவரை சுற்றி நிறைய அந்த உடல்கள் போய் சென்று கொண்டு இருக்கிறது. இவர் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அந்த உடல் போகிறத பார்த்துட்டு பயப்படுறாரு. இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆன்மீக தியானத்தை அவர் தொடர்ச்சியாக செய்கிறார். அந்த காட்டில் ஒரு அந்த மக்கள் ஒரு கொடூரமான ஒரு நிலையை கொண்டிருந்தாலும் அந்த மக்கள் வந்து வந்தவங்க எல்லா ஊழியக்காரர்களுமே கொண்டு விடுகிறார்கள். ஒருவர் அந்த மணல் திட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறாரே, இவர் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் அங்கு செல்லவில்லை, மாறாக தியானம் மேற்கொண்டு இருக்கிறார். அவர்களுக்காக, அவருடைய மனமாற்றத்திற்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்குறாங்க, இவர் அதே இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஒரு ஒருத்தவங்களாக வெளியில் வந்து ஆர்வமாக அந்த குருவானவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவருக்காக ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் நெடுநாட்களாக இதே இடத்தில் இருக்கிறாரே, இவருக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உடைகள் மாற்றுவதில்லை, ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, யாராக இருக்கும் என்று அவரை காண்பதற்காக அந்த காட்டில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் வெளியில் ஒருவராக வந்து கரையோரமாக வந்து அவரை காண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவரை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார்கள்.
இறுதியாக இவர் அந்த காட்டுக்குள் செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. இவர் அங்கு செல்கிறார். செல்லும் பொழுது எந்த ஒரு கடினமான ஒரு மனநிலையோடு மக்கள் இருந்தார்களோ அவர்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை வரவேற்கிறார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனமாறி அந்த காட்டில் வசித்த அந்த மக்கள் முழுவதுமே கிறிஸ்தவர்களாக மாறி திருமுழுக்கு பெறுகிறார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குருத்துவ பணி என்பது ஒரு எளிமையான ஒரு பணி கிடையாது, பணியினுடைய வாழ்வும் கிடையாது. திருப்பலிக்கு முன்பாக கேட்டேன், இங்கே நிற்கிறிய, ரொம்ப வருஷமாக அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கியா, நீ ஃபாதராக வரலாமே கேட்குறேன். ஐயோ ஃபாதர், நான் வரல ஃபாதர், ரொம்ப கஷ்டமான பணி. ஆமாம், எல்லா வாழ்க்கையுமே கஷ்டமான பணி தான். இல்லை ஃபாதர், ஆல்பர்ட் புதுசாக வச்சார், இந்த பக்கம் போய் திரும்பிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாக்கா, சிஸ்டர் எங்கே வாழ்க்கையா இப்படி இருக்குது, ஓன்னு அழுவாங்கன்னு சொல்லி சொன்னார். சிஸ்டராக இருந்தாலும் அழுகணும், ஃபாதராக இருந்தாலும் அழுகணும் தான். எந்த ஒரு தாயுமே அழாமல் குழந்தையை பெற்பது கிடையாது. அழுதால்தான் அங்கு குழந்தையை ஈன்றெடுக்க முடியும். அழகக்கூடிய இடத்தில்தான் அங்கு சுகமானது இருக்கும். அந்த அழுது அந்த குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த தாய் மறு கணமே என்ன செய்கிறாங்க, சந்தோஷத்தினால் அவர்கள் மகிழ்கிறார்கள். அப்போ எப்படிப்பட்ட அழைத்தலாக இருந்தாலும், ஏன் அழைத்தலை ஒப்பிட்டு பேசுகிறேன் என்றால், ஜான் மரிய வியாணி மறை மாவட்ட குருவானோருடைய பாதுகாவலர். அவர் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய விழாக்களை தள்ளி போட்டு திங்கக்கிழமை தான் கொண்டாடுவார்கள். உங்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்காது. ஆகவே குருவானோருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, எல்லாவற்றையும் கடந்து விட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் வந்து பணிகள் செய்கிறார்கள். அப்போ அந்த கிராமத்தில் ஒருத்தர் கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய பையன் மற்ற இடத்துக்கு மாற்றப்பட்டு அவருடைய பணி வாழ்வு சிறப்பாக இருந்தது என்று தலைமை குருவானவர் அவர்களால் புகழப்பட்டு மற்றொரு இடத்துக்கு அனுப்பப்படுகிறார். அப்போ அந்த இடத்துல சென்றவுடன் இந்த கிராமத்தில் இருந்த மற்றொரு குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குருவானவர், அந்த மக்களை மீட்டு வந்த குருவானவருக்கு எதிராக கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். இவற்றை அந்த பழைய நபர், குருவானுக்கு எதிராக கடிதம் எழுதி கொண்டே இருந்தவர் கேள்விப்பட்டு மிகவும் வருத்தப்படுகிறார். என்னுடைய பையன் நிறைய பணிகள் செய்கிறாரே, அந்த காட்டில் இருந்த மக்கள்லாம் போய் மீட்டு வந்து அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நிறைய பணிவாடு செஞ்சார்களே, இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு மக்கள் கடிதம் எழுதி அவருடைய பெயரை கெடுக்கிறார்களே என்று அவர் முணுமுணுக்கிறார். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய சுய ஆய்வு சிந்தனைக்கு உட்படும் பொழுது, நானும் ஒரு காலத்தில் இதை தானே செய்து கொண்டேன், குருவானுடைய வாழ்க்கைக்கு எதிராக நான் செயல்பட்டேனே என்று அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு மனம் மாறி ஒரு புதிய நபராக மாறி அவர் தன்னுடைய பணி வாழ்வை அவர் தொடங்கி சிறந்த ஒரு தந்தையாக அவர் செயலாற்றினார். இதை தான் முதல் வசகத்தில் இஸ்ரேல் மக்களுடைய கூட்டத்தினர் என்ன செய்கிறாங்க, தனக்கு உணவுகள் கிடைக்காத பொழுது மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், கடவுளுக்கு எதிராக பேசுகிறார்கள், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் மோயிசன் முறையிடும் பொழுது கடவுள் இந்த மக்களுக்கு உணவை கொடுக்கிறார். மீண்டுமாக நற்செய்தியில் பார்க்கும் பொழுது, நீங்கள் அழிந்து போகக்கூடிய உணவுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாத உணவாகிய என்னுடைய மகனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த மகன் வந்து உங்களுக்கு உணவை கொடுப்பார், அந்த உணவை உண்ணக்கூடிய நீங்கள் ஒருவரும் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த உணவை நீங்கள் உண்ண வேண்டும் என்றால் நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருந்து நீங்கள் நல்ல முறையில் தயாரித்து நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அந்த உணவை உட்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவேதான் இரண்டாவது வாசகத்தில் மிக அழகாக வாசித்தார்கள், நம்முடைய மனம் போன போக்கிலேயே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடாது. மனம் சொல்வது வேறு, சிந்தனை சொல்வது வேறு. இந்த கழுத்துக்கும் உடலுக்கும் இடையில் எது இருக்கு, இந்த தலைக்கும் உடலுக்கும் இடையில் எது இருக்கு, கழுத்து. இந்த கழுத்து தான் என்ன செய்யுது, தலையும் உடலையும் இணைக்குது. ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, இப்போ கேரளாவில் வந்து இப்போ நிறைய இடங்களில் மக்கள் வந்து எல்லாம் புதைந்து போனார்கள், எதிர்பாராத ஒரு விபத்து.
இப்போ பாலங்கள் துண்டிக்கப்பட்டவுடன் இராணுவத்தினர் தற்காலிக பாலங்கள் அமைத்து அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள். சின்ன சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு வராங்க. அப்போ இதே போல தான் அந்த ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு செல்ல வேண்டாம், அந்த இணைப்பு பாலமானது இருக்க வேண்டும். அந்த பாலம் உடைந்து விட்டது என்றால் நம்ம அந்த அடுத்த கரைக்கு செல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய இதயம் ஒன்று பேசும், நம்மளுடைய மைண்டு ஒன்று பேசும். அப்போ அந்த மைண்டு பேசக்கூடிய நிலைக்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட வேண்டும், கான்ஷியஸ். அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட்டாதான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். குறிப்பாக இந்த நாட்களில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் எல்லாருமே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பியில் எடுக்கும்போது ஏஐ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா இந்த ரோபோட்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும், நீங்கள் ஒரு தட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் டக் டக்குனு ஆன்சர் பண்ணிவிடும், அடுத்தவங்க அடிக்க வேண்ட வேணாம். உலகம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நல்ல ஒழுக்கங்களை பற்றி இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இப்போ நிறைய இடங்கள் நேற்று ஒரு லாயர் வந்திருந்தாங்க, என்னை பார்க்க வந்திருந்தாங்க. சிரம்பான் டூவில் இருக்காங்க, ஷாலினி அவங்க ஒரு யங் ஒரு சின்ன புள்ள மாதிரி தான் இருக்காங்க அந்த லாயர். இந்து மதத்தை சார்ந்தவர்கள், சில கேஸுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நல்ல அழகாக நல்ல நான் கேட்ட கேள்விக்கு அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல ஒரு சிறந்த லாயர், பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஷாலினி என்கின்ற ஒரு சிறிய ஒரு பெண்மணியை சார்ந்த லாயர். இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும், எல்லோ மக்களும் சமமாக வாழ வேண்டும், எல்லோரும் நீதிகளை பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் என்ன போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது, லிவிங் டுகெதர், திருமணம் செய்ய மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, குழந்தைங்களை பெற்றுக்குவாங்க, தேவையில்லைன்னா அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு போயிடுவார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்குது. குறிப்பாக பெருநகரங்களில் வந்துவிட்டனால் தொழில் தேடி வருகிறார்கள், அங்கு வசிக்கிறார்கள், அவர்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள், தேவையில்லை என்றால் பிரிந்து சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் மாறிவிட்டது. இவ்வாறாக வாழ்க்கை முறைகள் மாறும் பொழுது கிறிஸ்தவ வாழ்வுக்கு எதிராக ஒரு வாழ்க்கை முறையானது உண்டாகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் மாறுபட்டவர்களாக கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நல்ல ஒழுக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய உறவுகள் மலர வேண்டும். இப்போ வந்து என்னுடைய உறவினரில் நான் பல இடங்களுக்கு போகிறதுனால உறவுகளை ஒன்று சேர்க்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட யாராவது பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு கேட்டால் அவங்கள தெரியும், அல்லது சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க யாருன்னு கேட்டால் அது மட்டும் தான் தெரியும். மற்ற அடுத்த ஜெனரேஷனில் யார் யார் இருக்கிறாங்கட்ட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுடைய உறவுகள் என்ன செய்யுது, அந்த நேர்கோட்டில் போகலை. அந்த உறவுகளை நீங்கள் வளர்த்து கொள்வதே கிடையாது. நான் வரேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், நான் போயிடுறேன், சுகமாக இருக்கிறது தான். அந்த உறவுகள் அழிந்து போகக்கூடிய நிலைக்கு நாம் என்ன செய்கிறோம், தள்ளப்படுகிறோம். தள்ளப்படுகிறோம் என்றால் இது நம்மளுடைய சுய வாழ்க்கையின் வழியாக உறவுகளை இழக்கிறோம். உண்மை ஒருபொழுதும் உறங்குவது கிடையாது. அந்த உண்மையான உறவுகள் ஒவ்வொரு நபர்களிடம் இருக்கும் வரை நம்முடைய உறவுகள் ஒருபொழுதும் உடைந்து போவதும் கிடையாது. ஆகவே அந்த உறவுகளை வளர்க்க வேண்டும், நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தலைக்கும் உடலுக்கும் இந்த கழுத்து எவ்வாறு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து அந்த இரண்டு கரைக்கு அந்த இடையில் பாலமானது எவ்வாறு ஒரு இணைப்பு பாலமாக இருக்குதோ, கடவுளுக்கும் மனிதர்களாகிய உங்களுக்கும் இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு குருவானவர்களும். அந்த குருவானவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய பயணிக்கக்கூடிய பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய கால் தவறி அவர்கள் இடறி விழக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை தாங்கி பிடிக்கும் பொழுது திருச்சபை ஆலமரத்தை போல வளர்ந்திருக்கும். இப்படி திருச்சபை வளரும் பொழுது நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்வு அழிந்து போகாது, குறைவு படாது.
ஏனென்றால் உங்களுக்கு அழியாத உணவை கொடுக்கக்கூடியவர் குருவானவர்கள். அவருடைய கரத்தை அவர்கள் பதிய செய்யும் பொழுதுதான் அந்த சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உணவானது மாற்றமடைந்து உங்களுக்கு ஆன்மீக உணவாக மாறுகிறது. அந்த ஆன்மீக உணவை உண்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக பெற்று நீங்கள் மறு உலகில் வாழ வேண்டும் என்றால் குருவானவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. அந்த செயலுக்கு எதிராக நாம் எத்தனையோ பேர் செயல்பட்டிருப்போம். அது மனிதர்களுடைய இயல்பு. நாம் மனமாற்றம் அடைய வேண்டும். அந்த காட்டில் வசித்த மக்கள் எவ்வாறு மனமாற்றம் அடைந்து அந்த குருவானவரையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்களோ, இந்த வாழ்வு தரக்கூடிய அந்த உணவை கொடுத்த கடவுள் தன்னுடைய மகன் வழியாக குருவானவரின் வழியாக அங்கு பிரசன்னமாகிறார். அந்த உணவை உண்ணக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் வர வேண்டும். மனமாற்றம் வந்தோன்னு நம்முடைய செயல்பாடுகள் மாற வேண்டும். செயல்பாடுகள் மாறி நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். போதித்த பணியை சிறப்புற செய்து மக்களை இதே ஆலயத்தில் கொண்டு வந்து நிரப்ப வேண்டும். இதுதான் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருடைய கடமை. இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய இன்றைய வாசங்கள் வழியாக நமக்கு பணிக்கிறார். ஆகவே இந்த வாழ்வு தரக்கூடிய உணவுக்காக நாம் உழைப்போம். இந்த அழிந்து போகக்கூடிய உணவுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் வாழாமல் கிறிஸ்து ஒருவரே என்னுடைய வாழ்வு, மறுமையில் என்னை வாழ வைக்கக்கூடியவர் அவரே என்கின்ற நல்ல ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆமேன்.